ரஜினிகாந்த் உடல்நிலையை காரணம் காட்டி பின்வாங்கிறதால கமல் கடுமையான அப்செட்ல இருக்கிறதா செய்திகள் வெளியாகிட்டு இருக்கு. ஆனா உண்மை என்ன? மக்கள் நீதி மையத்தினர் என்ன சொல்றாங்கன்னு இந்த வீடியோல பார்க்கலாம் வாங்க. சகாயம் ஐஏஎஸ் தான் அடுத்த சிஎம் கேண்டிடேட்னும், அவரை தேர்தலில் நிக்க வச்சா கணிசமான இளைஞர்களோட ஓட்டுகளை வாங்க முடியும்னு ரஜினி நினைக்கிறதா சில செய்திகள் செய்தி நிறுவனங்கள் செய்தி வெளியிட்டு இருக்காங்க. இந்த விஷயத்துல ரஜினி நிஜமாவே அப்படி நினைப்பாரா இல்ல கமல் கட்சிக்கு ஆதரவா குரல் கொடுப்பாரா, நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. சரி, ரஜினி ஏன் கட்சி ஆரம்பிக்கல? ஆரம்பத்துல இருந்தே ரஜினி நவம்பர்ல கட்சி ஆரம்பிப்பாருன்னு சொல்லிட்டு இருந்த மக்கள் மன்றத்தினர் இப்ப கேட்டா ஏதேதோ சொல்லி மழுப்புறாங்க. ஒரு சிலர் நவம்பர்ல ராசி இல்லைங்க, பிப்ரவரியில கட்சி ஆரம்பிச்சு மார்ச்ல சுற்றுப்பயணம் போய் ஏப்ரல் மேல எலெக்ஷன் அப்புறம் சிஎம் நாளைய தமிழகம்னு வாழ்ந்துட்டு இருக்காங்க கற்பனை உலகத்துல. நிஜமா என்னதான் நடக்குது ரஜினி வட்டாரத்துல? ரொம்ப நெருங்கிய மக்கள் மன்றத்தினர் இன்னும் ரஜினி குழப்பத்துலதான் இருக்காரு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதே நேரம் அரசியலுக்கு வர்றதா மக்களுக்கு வாக்கு கொடுத்துருக்கிறதால கண்டிப்பா வரணும்னு சொல்லிட்டு இருக்கிறதா ரஜினி அப்படி நினைச்சிட்டு இருக்கிறதா சொல்றாங்க. தனக்கு வாழ்க்கை தந்த இந்த தமிழக மக்களுக்கு கண்டிப்பா நல்லது செய்யணும்னு ஆசைப்படுறாரு ரஜினின்னு சொல்றாங்க மக்கள் மன்றத்தினர் சிலர். அப்புறம் ஏன் இந்த உடல்நிலை ட்வீட்? ஆரம்பத்துல பிளானே வேறையா. உடல்நிலை பற்றி மக்கள் கிட்ட நேரடியா சந்திச்சு இப்போதைக்கு தேர்தலில் போட்டி போட முடியாதுன்னு சொல்லத்தான் நினைச்சாரான் ரஜினி. மக்கள் எல்லாரும் கொரோனாவால் இருந்து இப்போதான் மீண்டு வர இவ்வளோ நாள் ஆயிருக்கு, இனி அவங்கள ஒன்று கூட்டி அரசியல் பண்ண ஐடியா இல்லைன்னு வெகுளியாக பேசியிருக்காரு ரஜினி. ஆனால் அவரது நெருங்கிய நண்பர்களும் இதை அவங்க சுற்றி இருக்கிறவங்களும் இதை விடுறதா தெரியல. காவி சாயம் பூசாதீங்கன்னு சொன்னாலுமே காவி பக்கம் இழுத்துட்டு போக ஒரு படையே அவங்க வரவேற்பறையில் காத்திருக்குதான். அதனால தான் இப்போ இப்படி மெல்லவும் முடியாம துப்பவும் முடியாம தவிக்கிறாரு போல. தன்னோட நண்பர் கமல் கூட சேர்ந்து அரசியல் பண்ணலாமேன்னு சிலர் யோசனை சொல்ல, அது வாய்ப்பில்லை ராஜா அப்படின்னு சொல்லி கையை விரிச்சாராம் ரஜினி. அப்படி சேர்ந்துதான் அரசியல் செய்யணும் அப்படி இருந்தா அவர் கட்சியிலேயே சேர்ந்துருக்கலாமே, இல்ல கட்சி ஆரம்பிக்கும் போது ஒன்னா சேர்ந்தே ஆரம்பிச்சிருக்கலாமே, இதை விட வலிமையா கிடைச்சிருக்குமே ஒரு ஒரு மக்கள் செல்வாக்கு அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருக்காரு. கமல் கூட இணக்கமா இருந்தாலும் அவர் பண்ணுற ஆன்மீக அரசியல் வேறன்னு சொல்றாங்க மக்கள் மன்றத்தினர். அது சரி, அப்ப சகாயம் ஐஏஎஸ் மாதிரி ஒரு நபரைத்தான் சிஎம்மா நிறுத்த போறாங்களா அப்படின்னு கேட்டாலும், இல்ல அதுக்கும் ஒரு தடை போடுறாங்க. என்ன அப்படின்னா, முதல்ல கட்சி ஆரம்பிக்கிடுங்க, கட்சி ஆரம்பிச்சு அப்புறம் எலெக்ஷன் பண்ணும்போது தான் நம்ம வந்து சிஎம் கேண்டிடேட் யாரு அப்படின்னு சொல்லி ரொம்பவே ஏமாந்து நொந்து போய் பேசுறாங்க ரஜினி ரசிகர்கள். திருநெல்வேலியில கூண்டோடு மக்கள் மன்றத்தை கொண்டு போய் திமுகவில் ஐக்க மாட்டாங்களாம் சிலர் ரஜினி ரசிகர்கள். கிட்டத்தட்ட 50 பேர் இப்போதைக்கு திமுக கூட சேர்ந்திருக்காங்க, கூடுதலா இன்னும் 200-250 பேர் வரைக்கும் சேர போறாங்களாம். இப்படியே போனா எல்லா மாவட்ட ரஜினி மக்கள் மன்ற நிர்வாகிகளும் திமுக அதிமுகன்னு திமுக அதிமுக பாஜக அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கட்சிகள் கொத்திட்டு போயிடுவாங்கன்னு கடுப்புல இருக்காங்களாம் ரஜினி ரசிகர்கள். ரஜினி இப்படி முடிவு எடுத்ததால கமல்ஹாசன் அப்செட்ல இருக்காராமே. அப்படியானு மக்கள் நீதி மையத்தினர கேட்டா, லூசா சார் நீங்க இப்படி கேக்குறீங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. எம்பிபிஎஸ் டாக்டர் ஏன் எல்கேஜி தாண்டாத குழந்தை கூட போட்டி போட போற அப்படி போட்டி போட பயப்படணும் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. கமல் கட்சி ஆரம்பிச்சு தேர்தலையும் சந்திச்சு ஒரு சில இடங்கள்ல பெரிய அளவுல வாக்குகளையும் பெற்றுட்டாரு. கட்சியோட இரண்டாம் கட்ட தலைவர்கள் கூட மக்களோட பரிச்சயம் ஆகிட்டாங்க. ரஜினிய தவிர அந்த கட்சியில வேற யாரையும் மக்களுக்கு பெரிய அளவுல தெரியாது. சரி, ரஜினி தவிர யாராவது ஒரு பேரை நீங்க சொல்லலாங்க பாக்கலாம் அப்படின்னு நம்மகிட்டயே கேக்குறாங்க மக்கள், ஐ மீன் மக்கள் நீதி மையத்தோட தொண்டர்கள். இப்பவே கொதிச்சு போய் தான் இருக்காங்க. ஏன் அப்படின்னா, மக்கள் ரஜினி என்ன சொல்றாரு, மக்கள் அலை எழும்பணும், மக்கள் வந்து ஒரு எழுச்சி மக்கள் கிட்ட எழுச்சி வரும்போது தான் நான் வந்து தேர்தல் அரசியல்ல குதிப்பேன் அப்படின்னு சொல்லும்போது இப்பவே மக்கள் கொதிச்சு தான் இருக்காங்க. இப்ப நடக்கிற ஆட்சியில மத்தியும் சரி மாநிலத்திலும் சரி நடக்கிற ஆட்சியிலையும் ஊழல்களையும் சரி அவங்க வந்து நிர்வாக திறன் இல்லாம கையாள முடியாம மக்கள் பாதிக்கப்படும் போதும் பொதுச்சு தான் இருக்காங்க. இப்ப இல்லைனா எப்ப அங்கிற மாதிரி அவங்க கேட்கிறாங்க. வர்ற தேர்தலில் பாருங்க, மையம் நிச்சயம் வரலாறு படைக்கும்னு நம்பிக்கையோட சொல்றாங்க. திமுக அதிமுகவுக்கு மாற்றா நாத்தாக்கா நம்மவரின் மக்கள் நீதி மையம் பெரிய அளவுக்கு ஓட்டு வாங்கும்னும் இளைஞர்களோட நம்பிக்கையோட இளைஞர்கள் வந்து எல்லாருமே நம்பிக்கையோட மக்களுக்கு மக்கள் நீதி மையத்துக்கு ஓட்டு போடுவாங்க அப்படின்னும் அவங்க சொல்றாங்க. உளவுத்துறை ரிப்போர்ட் இந்த மாதிரி கொடுத்துருக்கிறதால
இப்ப ரஜினி கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அவ கட்சியில் உள்ள முக்கியமான ஆட்கள் எல்லாம் எடுத்துடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. கமல்ஹாசனோட மக்கள் நீதி மையமும் சரி, சீமன் அவர்களோட நாட்டாக்காவும் சரி, இந்த ரெண்டு கட்சிகளையும் தவிர்த்து விட்டு பார்த்தாலும் ரஜினி கட்சி ஆரம்பிச்சிருவாரோ, அப்படி ஆரம்பிச்சாருன்னா அங்கே உள்ள மக்கள் அது வந்து மக்கள் பலமா மாறிடுமோ அப்படிங்கிற ஒரு பயம் ஆளுங்கட்சிக்கு இருக்கிறதா சொல்றாங்க. உளவுத்துறை அந்த மாதிரி ரிப்போர்ட் கொடுத்துருக்கிறதால என்னதான் கட்சி ஆரம்பிக்கவில்லை அப்படிங்கிறனாலும் கூட திமுகவும் சரி, பாஜகவும் சரி, ஆளும் கட்சியும் சரி, அதாவது அதிமுக, அங்க ரஜினிக்கு முக்கியமான பொறுப்பு இருக்கிறவங்க எல்லாம் பதவி ஆசை காமிச்சு ரஜினி இப்போதைக்கு வரலாம் எப்படி அப்படிங்கிற மாதிரி காமிச்சு தங்கள் பக்கம் இழுக்கிறதாகவும் ஒரு பேச்சு அடிபடுது. அது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது தெரியல. ஒரு அதிகாரப்பூர்வம் இல்லாத ஒரு விஷயம் தான், அதை நம்ம வந்து எடுத்து சொல்ல முடியாது. பட் கேட்ட கேள்வி அப்படிங்கிறதுனால, ஒரு கேள்விப்பட்ட விஷயம் அப்படிங்கிறதுனால நான் சொல்றேன். இப்படி நிறைய விஷயங்கள் உளவுத்துறை மூலமாக ரிப்போர்ட் கேட்டு அவங்க வந்து அதிமுகவும் சரி, பாஜகவும் சரி, யார் யார் தமிழகத்தில் செல்வாக்கு பெற்ற ஆட்கள் அவங்க என்னெல்லாம் பேசுகிறாங்க அப்படிங்கிறதையும் ஒரு ரிப்போர்ட் கேட்டு வச்சுருக்காங்க. தகுந்த நேரத்தில் அவங்க மேலே நடவடிக்கை எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் நடிகர்களுக்கு இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னா வரி செலுத்துதல் அப்படிங்கிற ஒரு விஷயம்தான். நம்ம மற்றபடி ஊழல் அப்படிங்கிறது வந்து அரசியல் கட்சி அரசியல்வாதிகளுக்கும் ஊழல் அப்படிங்கிற பிரச்சனை இருக்கும் எல்லாருக்குமே. சரி பார்த்தீங்கன்னா அதிமுக திமுக அப்படின்னு சொல்லி ஆளுங்கட்சி அப்படின்னு இதுவரைக்கும் ஆட்சி செஞ்சவங்களுக்கு இருக்க பிரச்சனை என்னன்னா ஊழல் அப்படிங்கிறது. மற்றபடி வரி ஏய்ப்பு அப்படிங்கிற விஷயத்தையும் வந்து வச்சு அவங்க மேலே சிபிஐ ரைடு அந்த மாதிரி நிறைய வந்து ஐடி ரைடு மாதிரி நிறைய விஷயங்களை ஆளுங்கட்சி அனுப்புறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனால் இந்த விஷயத்தில் நம்மவருக்கு வந்து அந்த பிரச்சனை இல்லவே இல்லை. ஏன்னா ஐடி சார்பாக வந்து விருதே வாங்கியிருக்காரு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். மற்றபடி அவர் வந்து எப்பவுமே வரி பண்ணது இல்லை அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. அதே மாதிரி அவருக்கு வந்து பெரிய அளவுக்குல சொத்து சேர்க்கணும் அப்படிங்கிற எண்ணமும் இல்லை. அவர் சேர்த்து சொத்தை எல்லாம் மறுபடியும் சினிமா வழியே போட்டு சினிமா அப்படின்னு சொல்லிட்டு அவர் வாழ்ந்தவர் தான். அதனால அவர்கிட்ட ஏகப்பட்ட சொத்துக்களும் இல்லை, கணக்கில் வராத வருமானமும் இருக்க வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறதால அவர் மேலே எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்க முடியாது அப்படிங்கிறதுனாலையும் அவர் வந்து தைரியமாக மக்களுக்காக நிறையவே குரல் கொடுக்காரு அப்படின்னு சொல்லி மக்கள் நீதி மையத்தினர் வந்து காலரை தூக்கி விட்டு பெருமையாக பேசிக்கிறாங்க. நீங்களும் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கிற இளைஞரா, உங்களுக்கும் என்ன தோணுது? நீங்களும் மக்கள் நீதி மையத்தை சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? இல்லை ஒன்றுக்கு ரெண்டா வழக்கம் போல திமுக இல்லைன்னா அதிமுக. இப்போ அதிமுக ரெண்டு தடவை ஆட்சி ஆச்சு, 10 வருஷம் ஆட்சி செய்யும் போது மறுபடியும் திமுக கொண்டு வரும்னு சொல்லி திமுகவுக்கு ஓட்டு போட போறீங்களா? திமுக என்னென்ன வேலைகள்லாம் செஞ்சுட்டு இருக்கு அப்படிங்கிறத நம்ம தொலைக்காட்சியிலேயே தொலைக்காட்சிகள் மற்றும் வந்து யூடியூப் சேனல்களே நிறைய விஷயங்கள் நம்ம தெரிஞ்சு வச்சிருப்போம். அதே நேரத்தில் திமுக அவை தோற்கடிச்சுக்கிட்டு நம்ம பாஜக பக்கம் போயிட்டோம் அப்படின்னா பாஜக என்னெல்லாம் பண்ணிட்டு இருக்கு அப்படிங்கிறது தெரியும். நமக்கு தேவை ஒரு புது அரசியல், நேர்மையான அரசியல் அப்படிங்கிற ஊழலற்ற அரசியல், நிர்வாக திறன்மிக்க அரசியலா இருக்கணும் அப்படிங்கிறது. மக்கள் நீதி மையம் புதிய கட்சி தான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அவங்களுக்கு நம்ம ஒரு வாய்ப்பு கொடுத்தோம் அப்படின்னா அவங்க என்னெல்லாம் செய்வாங்க அப்படிங்கிறத நம்ம யோசிச்சு பார்க்க வேண்டும். இளைஞர்களின் ஆதரவு பெற்ற ஒரு கட்சியாக இருக்குது. அதே மாதிரி பழைய மக்கள், கொஞ்சம் பழைய மக்களும், 45 வயசுக்கு மேலே இருக்கவங்க, 50-55 வயசு இருக்கவங்க எல்லாருமே மக்கள் நீதி மையத்தையும் சரி, கமல்ஹாசன் அவர்களையும் சரி ரொம்பவே நம்புகிறாங்க. அதுக்காக அந்த நம்பிக்கையே அவர் வந்து எப்பவுமே இது பண்ண மாட்டார். தன்னுடைய ரசிகர்களின் ரசனை குறைஞ்சு விடக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவே அவர் தரமான படங்களை எடுத்தவர். அதே மாதிரி நிறைய விஷயங்கள் அவருக்கு தெரியாத விஷயங்கள் இல்லை அப்படின்னு சொல்லலாம். கலை இலக்கியம்னாலும் சரி அவர் அதை பற்றி சொல்லுவார். இப்போ பிக்பாஸில் கூட புத்தகங்கள் பற்றி அறிமுகப்படுத்துகிறாரு. இந்திய புத்தகங்கள், தமிழ் புத்தகங்கள்லேருந்து இந்திய புத்தகங்கள்லேருந்து உலக புத்தகங்கள் வரைக்கும் அவர் வந்து அந்தளவுக்கு சொல்கிறாரு. இதே மாதிரி நிறைய அறிவாளிகள் நிறைந்த சபையில் வந்து அவர் தைரியமாக பேசக்கூடியவர். உலகத்தில் என்னென்ன யூனிவர்சிட்டி இருக்கோ பெரிய பெரிய யூனிவர்சிட்டிலாம் அவர் பேசினவர். அவருக்கு இந்த முறை வாய்ப்பு அளிக்கலாம் அப்படிங்கிறத இளைஞர்களோட பொதுவான கருத்தாக இருக்குது. பொதுவாக தமிழ் அப்படிங்கிற உணர்வோட நார்த்தாக பக்கம் சாஞ்சவங்களும் கூட இப்போ அந்த கட்சியில் நடக்கிற பிரச்சனை காரணமாக அங்கே நம்ம கொடுத்து ஓட்டு போட்டு நம்மளுடைய ஓட்டை வீணாக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி கமல் பக்கம் திரும்பியிருக்காங்க. இதனால 2021 தேர்தல் கமலுக்கு சாதகமாக அமையும் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். முடிஞ்ச வரைக்கும் சிஎம் சீட் அவங்களுக்கு தான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இல்லை அப்படி வரையெல்லாம் கூட 2nd இடத்தை கண்டிப்பாக இந்த தடவை பிடிக்கணும் அப்படிங்கிற மாதிரியும். ஏன்னா ஒரு பொறுப்புள்ள எதிர்கட்சி, ஒரு ஆளுங்கட்சியை இருக்கிறத விட பொறுப்புள்ள எதிர்கட்சியாக இருக்கிறது ரொம்பவே முக்கியமான பணி. நமக்கு எண்ணம் வந்து அப்படிங்கிறது தேர்தலில் இருந்து சீட்டை பிடிக்கிறது மட்டும்தான், மட்டும்படி அவங்க மக்களுக்கு நல்லது செய்கிறது. நமக்கு எப்போ பவர் கையில் வருதோ அப்போ தான் நமக்கு மக்களுக்கு நல்லது செய்ய முடியும். அப்படி ஒருவேளை தவறிட்டுனா மக்கள் வந்து நம்மளுக்கு வந்து புது கட்சி அப்படிங்கிறத நம்ம ஏற்க முடியாமல் போயிடுச்சு அப்படின்னா 2nd இடத்தை பிடிச்சாலும் கூட எதிர்கட்சியா, பொறுப்புள்ள எதிர்கட்சியா, ஆளுங்கட்சி செய்கிற தப்பை நம்ம அடி கேட்கணும் அப்படிங்கிற நிலையிலையும் இருக்காங்க. நம்ம வந்து தோத்துருவோம் அப்படிங்கிற எண்ணம் இல்லை, இது வந்து ஜெயிக்கிறோம், ஜெயிக்க இல்லைனா பிளான் பி என்ன அப்படிங்கிறது தான். இதனால் மக்கள் நீதி மையத்தை நம்ம தாராளமாக ஆதரிக்கலாம் அப்படின்னு சொல்லி இளைஞர்கள் நிறைய பேர் பேசி வராங்க. அதைத்தான் நான் ஒரு சின்ன வீடியோவாக உங்களுக்காண்டி சொன்னேன்.
நன்றி.